இனிய நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கு இந்த காணொளியில் அமெரிக்காவில் உள்ள சுதந்திர தேவி சிலையினுடைய சில ஆச்சரியமான குறிப்புகளை பற்றி பார்ப்போம். அமெரிக்கா என்றாலே நமக்கு ஆச்சரியம்தான். அதிலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆச்சரியங்களில் ஒன்று அமெரிக்காவிலே நிறுவப்பட்டுள்ள சுதந்திர தேவி சிலை, அதாவது விடுதலை தேவி சிலை என்றும் இதனை குறிப்பிடலாம். அமெரிக்கா என்பதே ஒரு அரை உலகம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஆச்சரியங்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டிலே இந்த சுதந்திர தேவி சிலை எப்படி வந்தது என்று கேட்டால், அமெரிக்கா விடுதலை பெற்ற பிறகு அமெரிக்காவிலே ஒரு புரட்சி நடந்த பிறகு அந்த புரட்சியினுடைய நினைவாக, அந்த புரட்சியின் நினைவை போற்றும் வகையிலே அன்றைக்கு அமெரிக்காவோடு நட்புறவிலே இருந்த பிரான்ஸ் தேசம் அந்த சுதந்திர தேவி சிலையை நட்பினுடைய ஒரு பரிசாக அமெரிக்காவுக்கு கொடுக்கின்றது. அதனுடைய நினைவாகத்தான் இன்றளவும் அந்த சுதந்திர தேவி சிலை அமெரிக்காவிலே நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. அதனுடைய செய்திகளைத்தான் இந்த காணொளியில் காண்போம். அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலை. நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பரிசளித்துக் கொள்வது வழக்கம். ஆனால் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது கொண்ட நட்புக்கு அன்புக்கு அடையாளமாக பரிசு கொடுத்திருக்கிறது. அமெரிக்கா சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி பிரான்ஸ் நாடு கொடுத்த அன்பு பரிசு தான் அது. இப்போது தெரிந்திருக்குமே, அதுதான் அமெரிக்காவில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுதந்திர தேவி சிலை. அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் ஹட்சன் ஆற்றின் துறைமுகத்தில் இருக்கிறது லிபர்டி தீவு. இந்த தீவில்தான் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமான அமெரிக்காவின் மிக புகழ்பெற்ற இந்த சுதந்திர தேவி சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த சிலையை உருவாக்கியவர் ஃப்ரெட்ரிக் அகஸ்தே ஃபர்தோல்டி என்பவர் ஆவார். இவருடன் குஸ்டவ் ஈஃபில் என்பவரும் வடிவமைப்பில் உதவியிருக்கிறார். இவர்தான் புகழ்பெற்ற பிரான்சின் ஈஃபில் டவரை உருவாக்கியவர் ஆவார். 1875 சிலை கட்டுமானம் தொடங்கியது. 1884 சிலை முழுமை அடைந்தது. பிரான்சிலிருந்து அந்த சிலையானது கப்பல் மூலம் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 1886 அக்டோபர் 28 அமெரிக்க மக்களுக்கு அந்த சுதந்திர தேவி சிலை அர்ப்பணிக்கப்பட்டது பிரான்சின் சார்பாக. சுதந்திர தேவியின் வலது கையில் தீப்பந்தம் உள்ளது, இடதுகையில் ஜூலை 4, 1976 என்று எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது. இது அமெரிக்க விடுதலை போராட்டத்தினுடைய போர் சரித்திரத்தை குறிக்கிறது. தலையில் 7 முனைகள் கொண்ட கிரீடம் இருக்கிறது. இந்த 7 முனைகள் 7 கண்டங்களையும் 7 கடல்களையும் குறிப்பதாக இருக்கின்றன. சிலையில் பயன்படுத்தப்பட்ட மொத்த தாமிரத்தின் எடை 27.2 டன் ஆகும். அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இரும்பினுடைய எடை 113.4 டன் எடையாகும். ஆக சிலையினுடைய மொத்த எடை என்று சொன்னால் 204.1 டன் என்பது மிக ஆச்சரியமான ஒரு தகவலாக உள்ளது. அமெரிக்காவில் 1900 பின்பு குடியேறுபவர்களின் பார்வைக்கு முதல் காட்சியாக அமெரிக்க சுதந்திர தேவி சிலைதான் தென்படும். ஏனெனில் அமெரிக்காவின் நுழைவு வாயிலாக விளங்கும் நியூயார்க் துறைமுகத்தின் வாயில் பகுதியில் பிரம்மாண்ட உருவில் அமைந்துள்ளது இந்த சுதந்திர தேவி சிலை. அமெரிக்காவில் சுதந்திர புரட்சி ஏற்பட்ட போது பிரான்ஸ் நாட்டுடன் நல்லிணக்கம் இருந்தது. 1776 அமெரிக்கா சுதந்திரம் அடைந்தது. அதன் 100-ஆண்டு விழா 1876 பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட இருந்தது. அப்போது பிரான்ஸ் அமெரிக்காவுக்கு ஒரு நினைவு பரிசினை வழங்க தீர்மானித்தது. அதுதான் சுதந்திர தேவி சிலையாகும். அதன் பணிகள் நிறைவு பெற மேலும் 10 ஆண்டுகள் பிடித்தது. 1886 அக்டோபர் 28 பிரான்ஸ் அமெரிக்காவுக்கு சுதந்திர தேவி சிலையை அர்ப்பணித்து பரிசளித்தது. இந்த சிலையை நிறுவுவதற்கு லிபர்டி ஐலாண்ட் எனப்படும் ஒரு சிறிய தீவு தேர்வு செய்யப்பட்டு அதில் ஒரு பெரிய பீடம் அமைக்கப்பட்டது. இந்த பீடம் அடிமட்டத்தில் நட்சத்திர வடிவத்தில் இருப்பது குறிப்பிடத்தகுந்த ஒன்றாகும்.
சுதந்திர தேவி சிலையானது செம்பு தகடுகளால் ஆனது. பிரான்சை சேர்ந்த சிற்பி ஃபிரெட்ரிக் அகஸ்டி ஃபர்தோல்டி இதை வடிவமைத்தார். இதன் உட்புறம் உறுதியான உருக்கு கட்டமைப்பை குஸ்டோ ஈஃபில் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க மக்களின் நன்கொடை நிதியால் இந்த சிலை உருவாக்கப்பட்டது என்பது மிக முக்கியமான ஒரு தகவலாகும். பணிகள் நிறைவு பெற்றதும் இந்த சுதந்திர தேவி சிலையானது 214 பாகங்களாக தனித்தனியாக பிரித்து எடுக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு மீண்டும் இந்த சுதந்திர தேவி சிலையானது ஒன்றாக பொருத்தப்பட்டு ஒரு முழு வடிவத்துக்கு கொண்டு வரப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டது. அது லிபர்டி என்லைட்னிங் த வேர்ல்ட் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் இதனை உலகின் சுதந்திர அறிவொளி என்று கம்பீரத்தோடு அறிவிக்கப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. பீடம் மற்றும் சிலையின் மொத்த உயரம் 93 மீட்டர் ஆகும். சிலை மட்டும் 46 மீட்டர் உயரத்தை கொண்டிருக்கின்றது. சுதந்திர தேவி கையில் ஒரு புத்தகத்தையும் வலது கையில் விளக்கை ஏந்தி பிடித்திருப்பது போலும் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. கால்களில் சங்கிலி தெரித்து உடைவது போல காணப்படுகிறது. இது அடிமை சங்கிலியை அறுத்து சுதந்திர ஒளியை ஏந்துவதாக சித்தரிக்கப்பட்டு உள்ளது. சிலையின் கிரீடத்தில் காணப்படும் 7 முனைகள் 7 கண்டங்களையும் 7 கடல்களையும் குறிப்பதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்ட சுதந்திர தேவி சிலையின் உள்ளே ஒரு சிறிய அருங்காட்சியகமே செயல்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாகும். அதில் இந்த சிலையின் வரலாறு விலாவாரியாக பொறிக்கப்பட்டு உள்ளது. முந்தைய காலத்தில் சிலையின் உட்புறமாக பொதுமக்கள் உள்ளே சென்று சிலையின் கிரீடம் மற்றும் விளக்கு வரை சென்று பார்க்க அனுமதிக்கப்பட்டனர். 2001 ஆண்டுக்கு பிறகு, அதாவது செப்டம்பருக்கு பின்பு, இந்த வழக்கம் நிறுத்தப்பட்டது. உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. இருந்தாலும் சிலையின் உட்புறத்தை பொதுமக்கள் காணும்படியாக ஒரு கண்ணாடி அமைக்கப்பட்டு அதன் வழியாக பார்க்க வசதி செய்யப்பட்டு உள்ளது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாகும். தற்போது பீடத்தில் நின்று அந்த கண்ணாடி வழியாக சிலையினுடைய உட்புறத்தை காண முடியும் என்பது ஒரு முக்கியமான தகவலாகும். சிலை நிறுவப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவு பெற 2 வருடங்கள் இருந்த நிலையில் சுதந்திர தேவி சிலை உலக பாரம்பரிய சின்னமாக 1984 ஆண்டு உலகிற்கு அறிவிக்கப்பட்டு இன்றளவும் அது கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. சுதந்திர தேவி சிலையானது பச்சை வண்ணம் உடையது என்பது யாவரும் அறிந்ததுதான். ஆனால் உண்மையில் இந்த சிலை முதலில் வெளிர் சிவப்பு பழுப்பு ரெட்டிஷ் ப்ரௌன் நிறத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் தீர்மானிக்கப்பட்டு பிறகு மாற்றப்பட்டது. ஓர் வருடத்தில் மட்டும் அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலையை காண வேண்டும் என்றே 32 லட்சம் சுற்றுலா பயணிகள் அமெரிக்காவுக்கு வந்து செல்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் குறிப்பிடுகிறது. சுதந்திர தேவி சிலையை ஆங்கிலத்தில் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி என்று கூறுவர். ஆனால் இந்த சிலையின் முழு பெயர் லிபர்டி என்லைட்டிங் த வேர்ல்ட் என்பதாகும். சுதந்திர தேவி சிலையானது ரோமபுரி கடவுளான லிபர்டஸ் என்பவரை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு உருவமாகும். சுதந்திர தேவி சிலையின் தலைப்பகுதி 1878 ஆண்டில் பாரிஸில் நடந்த வேர்ல்ட்ஸ் ஃபேர் மாநாட்டில் காட்சிக்கு வைக்கப்பட்டது. அமெரிக்க சுதந்திர தேவி சிலையின் கையில் இருந்த உண்மையான ஒளி விளக்கு கடந்த 1984 ஆண்டு செப்பினால் ஆன 24 கேரட் தங்க இழையால் மூடப்பட்டுள்ள விளக்கால் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. லிபர்டி எனும் தீவில் வாழ்ந்து வரும் ஒரு குடும்பம் சுதந்திர தேவி சிலை போன்றே வீட்டை வடிவமைத்து ஒரு வீட்டை கட்டி அதிலே வாழ்ந்து வருகிறார்கள் என்கிற ஒரு ஆச்சரிய செய்தியும் உள்ளது. சுதந்திர தேவி சிலைக்கு ஒரு வருடத்தில் ஏறத்தாழ 600 முறையாவது மின்னல் தாக்குதல் ஏற்படுகிறது என்று கூறப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைக்கு அமெரிக்காவிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய சுதந்திர தேவி சிலை பற்றிய பல்வேறு தகவல்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நமக்கு அமெரிக்கா என்பதே ஒரு ஆச்சரியம், அதிலே இந்த சிலை என்பது பல்வேறு ஆச்சரியங்களுள் ஒன்றாக இருக்கின்றது. ஆக இது பற்றியான செய்திகள் நிச்சயமாக நம்மை ஒரு பெரிய வியப்பிலே ஆழ்த்தி இருக்கும். புதிதாக சில தகவல்களை, அடிப்படையான தகவல்கள் தான், இதில் ஒரு பெரிய மாபெரும்
ஒரு பயங்கரமான வித்தியாசமான தகவல்கள் என்று எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு அடிப்படையான தகவல்களை ஒரு நினைவு மீட்டிக் கொள்கின்ற ஒரு சிறு முயற்சி தான் இந்த காணொளி. நன்றி நண்பர்களே.